ఋషి కాలేజ్ ఆఫ్ ఇంజనీరింగ్, కేకే నగర్, చెన్నై. అడ్మిషన్స్ ఓపెన్ ఫర్ బిఈ, బిటెక్, బిఆర్, ఎంఈ, ఎంసీఏ, ఎంబీఏ అండ్ ఎంఆర్క్. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் வரிசையாக திமுகவினர் சிலர் அமைச்சரை ரவுண்டு கட்டி கேள்வி கேட்க திக்குமுக்காடி போன அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாதியிலேயே கூட்டம் முடிந்ததாக அறிவித்துவிட்டு புறப்பட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுடன் உரையாடினார். அப்போது திடீரென அங்கு வந்த திண்டிவனம் திமுகவின் முன்னாள் நகரச் செயலாளர் கபிலன், என்னை ஏன் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு அழைக்கவில்லை, இது திமுகவா இல்லை இது உங்கள் வீட்டு கட்சியா என்று சரமாரியாக அமைச்சர் கண்முன்னே கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒருவருக்கொருவர் அமைச்சர் கண்முன்னே சரமாரியாக திட்டிக் கொண்டனர். ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிய அடுத்த நொடியே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் கழக முன்னோடிகளுக்கு பதவி தராமல் புதிதாக கட்சியில் வந்த சேர்ந்தவர்களுக்கு கவுன்சிலர் சீட்டும் பதவியும் வாரி வாரி வழங்கினார்கள். திண்டிவனம் மேம்பாலம் கீழ் புதுவை பஸ் நிலையத்தில் உள்ள கடைகளை யாரோ ஒரு அண்ணாச்சிக்கு மட்டுமே வழங்கியுள்ளீர்கள், திமுகவினர் யாருக்கும் வழங்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினார். அவர் ஒரு பக்கம் கொந்தளித்துக் கொண்டிருந்த போதே நகர பொருளாளர் சின்ன ராஜேந்திரன், தான் 30 லட்சம் செலவு செய்து மனைவியை கவுன்சிலராக ஆக்கியுள்ளேன், எனக்கு இதுவரையில் நகராட்சி வேலை யாரும் தருவதில்லை, கட்சி சார்பாக அடிக்கடி நோட்டீஸ்களும் ஒட்டப்படுகிறது, ஆனால் அதிலும் என் பெயர் இடம்பெறவில்லை என கூறி அமைச்சரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் பால்வளத்துறை இயக்குனர் பதவி கட்சிக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஆளுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும் கவுன்சிலர்கள் மாறி மாறி கேள்வி எழுப்பினர். நிலைமை மோசமாவதைக் கண்டு அமைச்சரின் பாதுகாப்புக்காக வந்திருந்த காவல்துறையினர் உள்ளே வர முயன்ற போது, இது திமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம், இங்கே உள்ளே வர உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று காவல்துறையினரையும் தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பினர். இதனால் திமுக கவுன்சிலர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி அமைச்சர் செஞ்சி மஸ்தானை ரவுண்டு கட்ட பதில் சொல்ல முடியாமல் திணறிய அவர், செயல் வீரர்கள் கூட்டம் இத்துடன் முடிகிறது என பேசி தனது உரையை நிறைவு செய்தார். இந்நிலையில் சிட்டிங் திமுக அமைச்சரை திமுக நிர்வாகிகள் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்டு நிகழ்ச்சியை பாதியில் முடித்து அனுப்பி வைத்திருக்கும் சம்பவம் தற்போது வைரலாக பரவி வருகிறது. மீனாட்சி.
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க்.